நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 4/10/2018 வியாழக்கிழமை இரவு சரியாக 10:05 உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்குவார் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த காலங்களில் ஜென்மத்தில் குரு இருந்து இப்போ வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2 தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறாருங்க. அற்புதமான நன்மைகளை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை அறுதியிட்டு உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. எவ்வளவோ நேர்மையாக இருப்பீங்க, எவ்வளவோ நீதியே இருப்பீங்க, எவ்வளவோ நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருப்பீங்க. எல்லா நல்லதும் இருந்து, எல்லா நேர்மையும் இருந்து, எல்லா குணமும் இருந்து கடந்த காலங்களில் தேவையில்லாத சிரமத்திற்கும் தேவையில்லாத தொந்தரவுகளுக்கும் தேவையில்லாத கிண்டல் கேளிகளுக்கும் ஆட்பட்டுக்கிட்டு இருந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த குரு பயிற்சி நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம். பொதுவாக துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான். சாஸ்திர ரீதியாக சுக்கர பகவான் அசுர குருவாக இருந்தால் கூட அதே சாஸ்திர ரீதியாக குரு பகவான் தேவ குருவாக இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. அப்போது தேவ குருவாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான், இந்த தேவ குரு, அதாவது தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான், 2 குரு வந்தால் இல்லத்தில் மகிழ்ச்சி வரும், திரண்ட செல்வத்துடன் தேனான வாழ்வமையும், உறவினர்கள் பகை மாறி உற்சாகம் குடிகொள்ளும், குருவின் வழிபாட்டால் கோலாகலமாய் வாழ்ந்திடலாம். நான் திரும்பவும் சொல்கிறேங்க, தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2 குரு பகவான் வந்தால், 2 குரு வந்தால் இல்லத்தில் மகிழ்ச்சி வரும், திரண்ட செல்வத்துடன் தேனான வாழ்வமையும், உறவினர் பகை மாறி உற்சாகம் குடிகொள்ளும். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய சுப கிரகமாகவும் அணு கிரகமாகவும் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையையும், கடந்த காலங்களில் இருந்த இணக்கமற்ற சூழ்நிலை விலகி இணக்கமான சூழ்நிலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த குரு பகவான் கொடுப்பாருங்க. கடந்த காலங்களில் அதாவது கொடுத்த வாக்குறுதிகளை இந்த குரு பயிற்சியில் வந்து நிறைவேற்றி காட்டக்கூடிய பாக்கியம் அமையும். கடந்த காலங்களில் இருந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாளாக ஒரு சொத்தை விற்கலாமே, அதாவது இருக்கிற கடனை, சொத்தில் ஏதாவது ஒன்று விற்றுட்டாவது விற்று இருக்கிற கடனை கட்டிட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க கடந்த காலங்களில். அந்த மாதிரி விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார். திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, கடனுக்காகவோ வேறு சூழ்நிலைகளுக்காகவோ வேறு நிர்பந்தங்களுக்காகவோ விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை மிக்க பலமாயும் பக்க பலமாயும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய 5 பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. அந்த சொந்த வீடு அப்படிங்கிறது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானமாக வருது. அப்போ சத்துருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபொடியாகக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் உணர முடியும். இந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியுமா, இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வர முடியுமா, இந்த கடன் தொலையிலிருந்து நம்ம காப்பாற்றக்கூடிய சக்தி நம்ம தெய்வத்துக்கு இருக்கா அப்படிங்கிற பல்வேறு கேள்விக்குறியோடு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி ஆச்சரியக்குறியை, அதாவது கேள்விக்குறியோடு இருந்த உங்களுடைய வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாறக்கூடிய அற்புதமான நிகழ்வுகளையும் அற்புதமான மகிழ்வுகளையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி இருக்குது. கலக்கப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2 இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய 7 பார்வையாக சப்தம பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாருங்க. பொதுவாகவே அஷ்டமஸ்தானத்தை குரு பார்த்தாலே கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அதில் பாருங்கள், இந்த குரு பயிற்சி தன்னுடைய 2 அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2 இருந்துகிட்டு இருந்து சப்தம பார்வையாக 7 பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை 8 ஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த 8 ஸ்தானம் பாருங்கள், உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதியுடைய ரிஷப ராசியாக வருதுங்க. அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான், அந்த சுக்கர பகவானுடைய இன்னொரு வீடு ரிஷப ராசி, சொந்த வீடு. அப்போது உங்களுடைய சொந்த வீட்டவே 7 பார்வையாக குரு பகவான் பார்க்குறதுனால, அதாவது
அடிப்படையான வீடு அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வீடு, ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, விவசாயத்தில் உள்ளவர்களுக்கு மேற்கொண்டு பூமி வாங்கக்கூடிய அமைப்பு, திட்டமிட்டு செயல்படாமல் இருந்தால் கூட நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, இதுவெல்லாம் குரு பகவானுடைய பார்வையால் இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். இதே குரு பகவான் விருச்சிக ராசியில் இருந்து தன்னுடைய 9வது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தை பார்க்கறது அற்புதமான சிறப்பு. நல்ல உத்தியோகம் அமையும், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியம் அமையும். நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து உத்தியோகத்துக்கு சேர்ந்து ஒரு சில மாதங்களே இருந்தால் கூட உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள், உங்கள் சுற்றி உள்ளவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அற்புதமான உயர்வுகளை நிச்சயமாக கொடுப்பாருங்க இந்த குரு பகவான். இந்த மாதிரியான பல்வேறு சிறப்புகளில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அடியெடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அமைஞ்சிருக்கிறாருங்க. உங்களுக்கு அனைத்து வகையிலும் சிறப்புகளும் பொறுப்புகளும் பெருமைகளும் உயரங்களும் உருவாகும். இந்த குரு பெயர்ச்சியால் உருவாகக்கூடிய உயரங்களும் செல்வங்களும் சிறப்புகளும் பொறுப்புகளும் வருடம் முழுவதும் மட்டுமல்ல வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக இருக்கக்கூடிய குலதெய்வத்தை நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். பயப்பட வேண்டாம்.